எங்க கிட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. எஸ் கம் இன் வாங்க. இவங்களுக்குலாம் இப்போ ஸ்கூலுக்கு போகிற ஆசை வந்துடுச்சு. லாக்டவுனில் வீட்டில் இருக்கிறது ஸ்கூலுக்கு போகணும் போல் ஃபீல் ஆகிடுச்சு. அதனால் பேக் மாட்டிட்டு இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. இப்போது ஸ்கூலில் வந்து ஒரு சில ஆக்டிவிட்டி பண்ண போகிறாங்க. வாங்க வெல்கம் கிட்ஸ், கம் ஆன் சிட் டவுன், வாங்க உட்காருங்க. வாவ், ஸ்டார் சார்ட்டா? அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் சிட் டவுன், உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. இங்க கீழ கூட வந்து உட்காந்துக்கோங்க. வாங்க, ஸ்டார் சார்ட் எடுத்துப்போம். அதுல வந்து எல்லா குட் ஹேபிட்ஸும் எழுதிக்கிறோம். எழுதிக்கிட்டு அந்த குட் ஹேபிட்ஸ்லாம் கரெக்டா பண்ணணும். கரெக்டா பண்ணலன்னா நம்மளுக்கு கோல்டு காயின் மாதிரி ஒன்று தருவாங்க. கோல்டு காயின் மாதிரி எடுத்துருவாங்க காயின்ஸ். இது அது குட் ஹேபிட் பண்ணால் தான் தருவாங்க. ஒரு ஒரு குடாபிட்க்கும் ஒரு ஒரு ஸ்டார், ஓகேமா? ஒரு ஒரு ஸ்டார் வாங்குறப்பையும் ஒரு ஒரு காயின் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. அந்த காயின்ஸ் அப்படியே என்னவா பண்ணணும்? இந்த உண்டியலில் போட்டு இங்கே பாருங்கள். இப்படி தான் நாங்கள் எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி வீக் எங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி சேர்த்து உண்டியல் வெயிட்டு வா. தூக்கலா தம்பி, தூக்கமில்ல பாருங்கள். இவ்வளோ காயின்ஸ் அவங்க சேர்த்துருக்கிறது இவங்க குடாபிட் பண்ணதுனால தான். அந்த குடாபிட்ஸை எப்படி பண்ணுறோம், எப்படி ஸ்டார்ச் சார்ட் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். ஸ்கெட்ச் பேட், மார்க்கர், சிசர், கம், செலோடேப் அண்ட் தி மார்க். இதுதான் ஸ்டார்ச் சார்ட். சார்ட் ரெடி பண்ணுற சார்ட். ஓகே, இதுக்கு இந்த மாதிரி ரெண்டு கேலண்டர், ரெண்டு எனக்கு ரெண்டு குட்டீஸ் இருக்கிறதுனால ரெண்டு கேலண்டர் நான் எடுத்துருக்கேன். இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபோட்டோ இங்கே இருக்கு. இந்த சைஸ்க்கு இது வந்து எங்கள் பாப்பாவுக்கு வேணுமா, இந்த கேலண்டர் தம்பிக்கு வேணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த கேலண்டரோட சைஸ்க்கு நம்ம கரெக்டாக இதை கட் பண்ணி இப்படி எடுத்துக்கிறோம். ரெண்டு பீசஸ் இப்போ இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு. இது இதில் நம்ம பேஸ் பண்ணணும். பட் நீங்கள் இதில் என்னென்ன ட்ரா பண்ணணும், எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த கம்மோட ஈரம் இதில் ஒட்டிகிட்ருக்கும், நம்மளால் ட்ரா பண்ண முடியாது. ஸோ நம்ம இதில் வந்து முறையான வழிநடத்தவும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோட்டோ ஃபோட்டோ பேஸ்ட் பண்ண போகிறாங்க. இப்போ ஃபோட்டோ ஓட்டுறாங்க ரெண்டு பேருமே அவங்கவுங்களோட
சார்ட் எது அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ஃபோட்டோ ஓட்டுறாங்க. ஃபோட்டோ ஓட்ட மேலே நாங்கள் எப்போவும் இடம் விடுவோம், இந்த டைம் நாங்கள் இடம் விடலை, அதனால கீழே ஓட்டியாச்சு. ஓகே சூப்பர். ம், சாய் லக்ஷன் நீங்கள் ஓட்டுறீங்களா? ம், இந்த மாதிரி செய்கிறது அவங்களுக்கும் ஒரு ஜாலியாக ஒரு ஆக்டிவிட்டி. ஸ்கூல் போனாங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க, அவங்க ஜாலியாக இருப்பாங்க. பட் ஸ்கூல் போகிறது இல்லைங்கிறனால இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 12 டேஸ், 13 டேஸ் வரைக்கும் எங்களுக்கு ஒரு எத்தனை டேஸ் வரைக்கும் வருதோ அத்தனை டேஸ் வேஸ்ட் பண்ணிப்போம். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் வந்து இது உங்களுக்கு ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக ஒரு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே சூப்பர், வெரி குட். சாய் லக்ஷனோட ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கண்டென்ட் எழுத போகிறோம். இதில் என்னென்ன கண்டென்ட்? இதை காய வைமா, இதை காய வை. இது பிபியால் நீ நாங்கள் ஒரு சில கண்டென்ட் மேக் பண்ணி வச்சுருக்கோம். எது எதுக்கெலாம் ஸ்டார் கொடுக்கணும் அப்படின்னா, மார்னிங் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷிங், BRUSHING ப்ரஷ்ஷிங். அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட், அழகாக பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ணும், காலையில் சாப்பாடு அழகாக சாப்பிட்ணும். அடுத்தது குளிக்கணும், டெய்லி குளிக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு ஸ்டார். இதெல்லாம் பசங்க மோஸ்ட்லி செய்ய மாட்டாங்க. அவங்கள செய்ய வைக்கிறதுக்கும் செய்யவும் வைக்கிறோம். அட் டைமில் அவங்களுக்கு நம்மளோட நம்ம சேவிங்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் ரொம்ப வருஷமாக இது பண்ணிகிட்ருக்கோம். இது உங்களுக்கு போட்டு காட்டினா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால டோன்ட் ஃபைட் டீச்சர் கிடையாது. ரெண்டு பேருக்கும் சண்டை வரும் நிறைய, அந்த மாதிரி சண்டை போட்டுதாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டார். அப்போ அடுத்தது பேர்ட்ஸ் கீப்பிங். நாங்கள் வந்து பேர்ட்ஸ் வச்சுருக்கோம், அதாவது லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா. அந்த லவ் பேர்ட்ஸை சண்டை போட்டுக்குது, சண்டை போட்டுக்கிறாங்க. அதை எதுவும் பத்திரமா டெய்லி க்ளீன் பண்ணி தண்ணி வைக்கணும், சாப்பாடு வைக்கணுங்கிறதுனால பேர்ட்ஸ் கீப்பிங் அதை நல்லா பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்டார். அப்புறம் டெய்லி ஹெல்தி ஸ்நாக் ஆர் ஃப்ரூட் ஏதாவது டெய்லி சாப்பிட்ருக்கணும். ஹெல்தி ஸ்நாக்ஸோ ஃப்ரூட்ஸோ ஏதாவது ஒன்று சாப்பிடணும். சாப்பிட்லனா அவங்களுக்கு அந்த ஸ்டார் கிடையாது. அப்புறம் விளையாடணும், நல்லா விளையாடணும், பிளேயிங். அதுக்காக விளையாடலனா அவங்களுக்கு ஸ்டார் கிடையாது, விளையாண்டால் அவங்களுக்கு ஒரு ஸ்டார். அடுத்தது ரீடிங் அண்ட் ரைட்டிங், படிக்கணும், டெய்லி படிக்கணும். அப்புறம் எழுதணும், படிக்கவும் எழுதுறதும் இப்போ ஹேபிட்டே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்காக செல்ஃப் கிளீனிங், நம்மளை டெய்லி சுத்தமாக வச்சுக்கணும். இதெல்லாம் இந்த மாதிரி நல்ல பழக்கம்லாம் நாங்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நாங்கள் ஒரு 1 மந்த்துக்கு ஒரு தடவை எங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிப்போம் அப்பப்போ. இன்னும் குழந்தையாக இருக்கப்போ இன்னும் குட்டி குட்டி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஸ்டார் போட்டுட்டு இருந்தோம், இப்போ அப்படி இல்லை. இப்போ கொஞ்சம் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம சார்ட் இப்போ ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னும் இருக்குது நேம், பேரை பேர் எழுதிட்டு மார்னிங் எழுந்தோன்னா ப்ரஷ் பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், அப்புறம் பாத்திங், அப்புறம் லன்ச் நல்லா சாப்பிட்ணும், ஹவுஸ் கிளீனிங் எப்பவும் வீடு சுத்தமாக வச்சுக்கணும், ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கக்கூடாது, டோன்ட் ஃபைட் ஈச் அதர், கேரிங் ஈச் அதர், ரெண்டு பேரும் என்ன பண்ணணும், ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருக்கணும். பேர்ட்ஸ் கீப்பிங், நாங்கள் பேர்டு வச்சுருக்கோம், லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கனால அதை நல்லா பார்த்துக்கணும், க்ளீன் பண்ணணும், அதுக்கு சாப்பாடு வைக்கணும். அதுக்காக ஒரு ஸ்டார் கிடைக்கும் அவங்களுக்கு. ஹெல்தி ஸ்நாக்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ், ஏதாவது ஸ்நாக்ஸோ ஃப்ரூட்ஸோ அவங்க டெய்லி சாப்பிட்ருக்கணும். பிளேயிங், ரெண்டு பேரும் விளையாடி இருக்கணும். நிறைய விளையாட்டுங்கிறது இந்த காலத்தில் எல்லாமே போயிடுச்சு இல்லையா, அதனால் விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக
இந்த பிளேயிங் வச்சுருக்கேன். ரீடிங் அண்டு ரைட்டிங் படிச்சுருக்கணும் டெய்லி. செல்ஃப் கிளீனிங், நம்மளை நம்ம எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிறதுனால இந்த செல்ஃப் கிளீனிங்கிற ஒரு பாயிண்ட் நான் வச்சுருக்கேன். நைட்டு டின்னர் அழகாக சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். இப்போலாம் குழந்தைங்க சாப்பிட்றதே கஷ்டமாக இருக்குது, அதனால அந்த டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டார் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக சாப்பிட்ற வேலை முடிஞ்சிடுது. ஓகேவா, ஸ்டார் கொடுத்த மாதிரி ஆச்சு. அட் த சேம் டைம் நமக்கு சேவிங்ஸையும் நமக்கு பசங்களுக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி ஆச்சு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு சார்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே டேட் போடணும். இங்கே டேட், வாட் இஸ் த டேட் டுடே, இன்றைக்கி டேட் என்னம்மா 14 May இது 2021. ஸோ 14 May, 15 May, 16 May, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26. இது வந்து மே மாதத்துக்குள்ளது, மே செகண்ட் வீக். மே 2021 செகண்ட் வீக், இது ஒரு 2 weeks வந்துடும் எங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த டேட்லாம் போட்டுட்டு ஒரு ஒரு நாளும் ஒன்று ஒன்று மார்க்கர். இப்போது நம்ம ரெடி பண்ண இந்த சார்ட்டை இந்த கேலண்டரில் நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணிடலாம். எப்படி நம்ம ஒட்டிடலாம், ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு நான் அதுக்கப்புறம் எப்படி ஸ்டார் போடுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ரெண்டு பேரும் கம் அப்ளை பண்ணுறாங்க. சாய் கார்னரில் பண்ணுங்கள், கொஞ்சம் கார்னரில் வைங்க, இந்த 4 கார்னர்லேயும் வச்சுருங்க. ஆ, வெரி குட். இங்கே வாங்க சாய்லக்ஷன்ற சார்ட்டு, அவங்கவுங்க சார்ட்டை அவங்கவுங்களும் ரெடி பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். இப்போ இருந்தாலும் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறனால இப்போ உட்காந்து நான் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன். ஓகே சாய்லக்ஷன், ஒட்டிடலாமா, பேஸ் பண்ணிடலாமா? கரெக்டாக இருக்கா? ஓகே, சூப்பர், வெரி நைஸ். வெயிட் 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 வெயிட், எங்கே போய் காய வைக்க போகிறீங்க? எங்கே சாய்லக்ஷன் காய வைக்க போகிறீங்க? ஓகே, ரியாலி இஸ் பேஸ்டிங் நவ். காய வச்சிட்டிங்களா? என்ன வேலை பார்க்குறீங்க சாய்? இதுக்கடையில் அவர் ஏதோ வேலை பார்த்துட்ருக்காரு. போதும் ரியாலி, கம் போதும், கம் நிறைய போட்டிங்க. இப்படி நம்மளோட இந்த கேலண்டரில் ஒரு மாதிரி ஒரு கட்டி தொங்க விடுறதுக்கு ஒரு டேக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டேக் கண்டிப்பாக நீங்கள் வேணும் வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு ஹேங்கிங் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எந்த இடத்துல வேணாலும் நம்ம டோரில் ஒரு ஆணி அடித்தோ இல்லை கிளிப்போ எதில் வேணாலும் நம்ம ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம ரெடி ஆயிடுச்சு, நம்மளோட ஸ்டார் சார்ட் இஸ் ரெடி நவ். இப்போது நான் இப்போது ஸ்டார் போட போகிறேன். தியாலி பென்சில், தியாலி மார்னிங் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். ஓகே, அதுக்காக இவங்களுக்கு ஒரு ஸ்டார். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஓகே, அதுக்காக ஒரு ஸ்டார். டிட் யூ டேக் யுவர் பாத் டுடே? குளிச்சிட்டீங்களா? குளிச்சிட்டேன். சூப்பர். லஞ்ச் இன்னும் சாப்பிடல. ஹவுஸ் கிளீனிங் காலையிலே ஹவுஸ் கிளீனிங் பண்ணாங்க பாப்பா. பட் இருந்தாலும் இன்னும் ஈவினிங் வரைக்கும் அவங்க எப்படி வச்சுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு தான் நான் அந்த ஹவுஸ் கிளீனிங்க்கு கொடுக்க முடியும். இன்னும் லஞ்சு சாப்பிடல. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களான்னு பார்ப்பேன். அடுத்து ரெண்டு பேரும் பாசமாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஸ்டார். பேர்ட்ஸ் எப்படி வச்சுக்கிறாங்க இதெல்லாம் வந்து நாங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி, தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு தான் தூங்குவோம். ஈவினிங் இது ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் சாப்பிடுவாங்க. அந்த ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு ஈவினிங் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்டார் போட்டுப்பாங்க. அவங்களும் போடுவாங்க, நானும் போடுவேன்.
இல்லை நான் போட சொல்லி அவங்களும் போட்டுப்பாங்க. விளையாடுறாங்களா இல்லையான்னு நம்ம ஃபுல் டே பார்க்கணும் இல்லையா. ஹோல் டேக்கு அப்புறம் தான் அந்த விளையாடுறதுக்கான ஸ்டார். ரீடிங் அண்ட் ரைட்டிங் இதுவும் ஹோல் டே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டார் கொடுக்க முடியும். செல்ஃப் கிளீனிங் ஆல்சோ ஈவினிங் தான் நம்ம கொடுக்க முடியும். ஈவினிங் ஆர் நைட்டு தான். டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் நைட்டு எப்படி சாப்பிட்ருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஸ்டார் கொடுப்போம். சைலக்ஷன் ப்ரஷ் பண்ணிங்களா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? குட். குளிச்சிங்களா? ஓகே. லஞ்சுன்னு சாப்பிடல. த சேம் ஹவுஸ் கிளீனிங், கேரிங் ஈச் அதர், டோன்ட் ஃபைட் ஈச் அதர், பேர்ட்ஸ் கீப்பிங், ஹெல்த்திங், ஸ்நாக்ஸ் ஈட்டிங், பிளேயிங், ரீடிங், ரைட்டிங், செல்ஃப் கிளீனிங், டின்னர், இது எல்லாமே அந்தந்த டைமுக்கு. லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களே லஞ்ச் சாப்பிட்டாங்கன்னா அவங்களே போய் ஒரு ஸ்டார் போட்டுப்பாங்க, போட்டுக்க சொல்வேன். இந்த மாதிரி ஹோல் டே முடிஞ்சதுக்கப்புறம் டோட்டலாக எத்தனை ஸ்டார் வாங்குறாங்க, 13 out of 13 எத்தனை ஸ்டார் வாங்குறாங்கன்னு பார்த்துட்டு அத்தனை அவங்களுக்கு காயின்ஸ் கொடுப்பேன். எப்படின்னா இப்போது காலையிலேருந்து அவங்க 3 ஸ்டார், ரெண்டு பேருமே வந்து அவங்க 3 ஸ்டார் வாங்கியிருக்காங்க. 3 ஸ்டார் வாங்கினதுக்காக அங்கே பாருங்கள் 5 ரூபீஸ். 5 ஸ்டார் வாங்கினோன்னு கொடுப்பேன். எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். எல்லா டைம்லேயும் நம்மக்கிட்ட எல்லா காயினும் கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா. அதனால் டோட்டலாக அன்றைக்கி ஹோல் டே நைட்டு அப்படி ஆனதுக்கப்புறம் எவ்வளோ ரூபீஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு காசு கொடுப்போம். 10 ரூபாய், 20 ரூபாய் அப்படின்னு அப்படி சேர்த்தது தான் இவங்க அந்த காசு. இந்த காசு இன்னும் அவங்க எப்படி அப்படின்னா அவங்களோட பர்த்டேக்காக உங்களுக்கு கிஃப்ட் வாங்கிறதுக்காக இந்த காயின்ஸ் வந்து நாங்கள் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். புக்ஸ் வாங்குறது, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வாங்குறது. ஏழு இந்த காயினை எதுக்கு சேர்க்குறீங்க? ஓகே. நீங்கள் எதுக்காக இந்த காயின்ஸ் சேர்க்குறீங்க? வாங்குவீங்களா? எப்படி தேவைப்படுது வாங்குவீங்க? அம்மா கேட்ட உடனே எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாங்களா? அது கேட்டோடனே வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி அது தேவையா இல்லையான்னு யோசிப்பாங்களா மாட்டாங்களா? நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி யோசிப்பீங்களா அது யூஸ்ஃபுல்லா இல்லையான்னு? இப்போ பர்த்டேக்கு கேக் வாங்கிறதுக்கு சாக்லேட்ஸ்லாம் வாங்கிறதுக்காக இந்த காயின்ஸ் எடுத்துருக்காங்க. இப்போது இவங்களுக்கு நான் இப்போ காயின்ஸ் கொடுக்குறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். நாங்கள் 1 ஸ்டாருங்க பாரு கையெடுங்க. 1 ஸ்டார், 2 ஸ்டார், 3 ஸ்டார் இருக்குது. நீங்கள் ஏழுக்கு 3 ஸ்டார் வாங்கியாச்சு. ஏழு என்ன பண்ண போகிறீங்க இந்த காயினை? என் பசங்க எங்க காசை பார்த்தாலும் எப்பவுமே அதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. எடுத்துக்கொண்டு நேராக உண்டியில் போட்டோம். அம்மாட்ட வந்து கேட்பாங்க, என்கிட்ட வந்து கேட்பாங்க, வந்துட்டம்மா இந்த மாதிரி காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பேன். அப்போ அவங்க உண்டியில் போய் நேராக போட்டுருவாங்க. சாய்லக்ஷன் இங்கே வாங்க. ப்ரஷிங்க்கு 1 ஸ்டார். சாய்லக்ஷன் நீங்கள் 3 ஸ்டார் வாங்கியிருக்கீங்க. இந்தாங்க 1 ஸ்டார், 1 ஸ்டார், 3 ஸ்டார். 3 ஸ்டாருக்கு 3 காயின்ஸ். சைலக்ஷன் இந்த காயின்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? சூப்பரில் செம. உங்களுக்கு சேவிங்ஸ் பிடிக்குமா? அதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அவங்க திங்ஸ் எல்லாம் எப்போவுமே எடுத்து பத்திரமா சேஃபாக வச்சுருவாங்க. எதையுமே கண்ணாப்பிடான்னு கண்ட இடத்துலையும் போட்டு வைக்க மாட்டாங்க. எடுக்கிறாங்க பாருங்கள். என்னது யாழ் பண்ணுறீங்க? எடுத்து வைக்கலன்னா என்னமாகும்? உண்டையில் எடுத்து வச்சுட்டு வாங்க. ஓகே குட். சாய் உங்கள் உண்டியில் நீங்கள் எடுத்து வைக்கவே இல்லையா? போட்டாச்சு. போட்டுட்டு என்ன பண்ணணும்? இப்படி ஹேங் பண்ணி விட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அவங்களோடது ஹேங் பண்ணியாச்சுன்னா அவங்களோடது இந்த மாதிரி ஃபோட்டோ ஓட்டியிருக்கிறது அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ஃபோட்டோ ஃபோட்டோ ஓட்டியிருக்கப்போ ஃபோட்டோ பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல.
யாழ்லையும் இது சாய்லக்ஷனோட